மிட்நைட்டில் தூக்கம் களைஞ்சிடுது தூக்கம் களைஞ்சதுக்கு பிறகு தூங்கணும்னு சொல்லி பல முயற்சிகளை எடுக்கிறேன் புரண்டு புரண்டு படுக்கிறேன் குட்டிக்காரனெல்லாம் போடுறேன் ஆனாலும் இந்த தூக்கங்கிறது தூலிய அளவு கூட வரமாட்டேங்குது எனக்கு மிட் தான் தூக்கமே வர ஆரம்பிக்குது ரொம்ப நேரமாக முழிச்சிட்டு இருந்து சரியா ரெண்டு மணி மூணு மணிக்கு தான் நான் தூங்குறேன் எங்க அவன் ஆச்சும் பரவாயில்ல ரெண்டு மணி மூணு மணிக்கெல்லாம் தூங்கிடுறான் ஆனால் எனக்கு தூக்கம் வருது சரியாக அஞ்சு மணிக்கு தான் தூக்கம் வருது இதனால என்னெல்லாம் பிரச்சனை நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா மைண்ட் எப்பவுமே ஃப்ரெஷ்னஸ் இருக்கவே இருக்காது எப்போவுமே ஏதோ ஒரு ரீசனை வச்சுட்டு எரிஞ்சு எரிஞ்சு விழுவிங்க ஓவர் திங் பண்ணிகிட்டே இருப்பீங்க ஆனால் ஓவர் திங் பண்ணுறீங்க நீங்க ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு சொல்யூஷனா எதையாவது திங்க் பண்ணி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொன்னா உங்களால சட்டன்னு ஒரு பிரச்சனைக்கான சொல்யூஷனை கண்டுபிடிக்கவே முடியாது யார பார்த்தாலும் அடிக்கணும் யாரை பார்த்தாலும் எரிஞ்சு விழணும் யாரை பார்த்தாலும் திட்டணும் அப்படிங்கிற மோட்டிவ்லேயே சுத்திட்டு இருப்பீங்க இதுக்கெல்லாம் காரணமே ஆழ்நிலை தூக்கம் அப்படிங்கிறது உங்ககிட்ட இல்லாததுனால தான் ஸோ நீங்க படுத்த உடனே தூங்கணும் அதுவும் ஆழ்நிலை தூக்கத்தை நீங்க அடையணும் அப்படின்னு சொன்னா மனோ தத்துவ நிபுணர் இப்போ உங்க கூட ஷேர் பண்ணக்கூடிய அஞ்சு விதமான மெத்தர்ட்ஸை நீங்க ஃபாலோ பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு உங்க சோல் கூட நீங்க கனெக்ட் ஆகக்கூடிய அளவிற்கு தூக்கம் நிம்மதியான தூக்கம் உங்களுக்கு கிடைக்கும் படுத்த உடனே தூக்கம் வர மாதிரி அஞ்சு டெக்னிக்கை நாம இந்த வீடியோல பார்க்க போகிறோங்க அதில் ஏதாவது ஒரு டெக்னிக்கை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா கூட உங்களுக்கு நிம்மதியான தூக்கம் கன்ஃபார்மாக வருங்க நீங்க ரொம்ப நாளாவே தூக்கமின்மை பிரச்சனையினால் பாதிக்கப்பட்டிருக்கலாம் இல்லைன்னா நடுராத்திரியில தூக்கம் களைஞ்சு போய் அதுக்கு மேலே உங்களால் தூங்க முடியாமல் ரொம்பவே கஷ்டப்படலாம் இல்லைன்னா நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஆல்கஹால் எடுத்துக்கிட்டால் மட்டும்தான் உங்களுக்கு தூக்கமே வரும் அப்படிங்கிற நிர்பந்தத்தில் கூட நீங்கள் இருக்கலாம் இந்த மாதிரி தூக்கமின்மையோட எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இந்த அஞ்சு டெக்னிக்கில் ஏதாவது ஒன்று ஃபாலோ பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு நிம்மதியான தூக்கம் கட்டாயமாக வருங்க யோகாவோ மெடிடேஷனோ இல்லாமல் இந்த அஞ்சு டெக்னிக்கை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நிச்சயமாக நிம்மதியான தூக்கத்தை உங்களால் பெற முடியுங்க நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் அழுத்திக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு படுத்த உடனே தூக்கம் வரணும் அப்படின்னா நாம் அதுக்கு செய்யக்கூடிய மொதல் டெக்னிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வயிற்று பகுதியை ரிலாக்ஸ் பண்ணுறது தாங்க முதல் டெக்னிக் அதாவது நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி உங்கள் வயிற்று பகுதியை ரிலாக்ஸ் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு எக்ஸசைஸை ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு செய்யணுங்க எக்ஸசைஸ்ன்னு ஒன்றே பயந்துடாதீங்க பெரிய எக்ஸசைஸ்லாம் நம்ம ஒன்றும் கத்துக்கிட்டு வர தேவையில்லைங்க ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு நின்ன இடத்துல இருந்தே குனிஞ்சு எழுந்திரிச்சிங்க அப்படின்னாவே போதுமானதுங்க பதினஞ்சு நிமிஷம் அப்படிங்கிறது ஒரு உதாரணத்துக்கு தான் நான் சொல்லியிருந்தேன் நீங்க பதினஞ்சு நிமிஷம் செய்யணும் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையாதுங்க அதே நேரத்துல எத்தனை முறை செய்யணும் எந்த மாதிரியான பொசிஷன்ல நின்று செய்யணும் அப்படிங்கிறதுலாம் கூட தேவையில்லைங்க உங்களுக்கு எப்படி வசவா இருக்கோ அந்த மாதிரி செஞ்சுக்கிட்டா போதும் ஆனா உங்களோட வயிற்று பகுதி வலிக்கணுங்க வயிற்று பகுதி நல்லா வலி எடுக்க ஆரம்பிக்கணுங்க அதுக்காக நீங்க ஒரு அஞ்சு நிமிஷம் செஞ்சாலும் சரி அல்லது பத்து நிமிஷம் செஞ்சாலும் சரி இந்த எக்ஸசைஸ் இந்த எக்ஸசைஸ் செய்யறதுக்கு முன்னாடி நீங்க எதையுமே சாப்பிட்டு இருக்க கூடாதுங்க சாப்பிடாத வெறு வயிற்றுல தான் இந்த எக்ஸசைஸ் செய்யணும் இதை செஞ்சு முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் நீங்க ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கு பின்னாடி நீங்க சாப்பிட்டுட்டு படுக்கைக்கு போய் படுத்தீங்க அப்படின்னா உடனே தூக்கம் வந்துருங்க சப்போஸ் உங்களுக்கு இந்த மெத்தடு பலனளிக்கல அப்படின்னா ரெண்டாவது மெத்தடு உங்களுக்கு நிச்சயமாக பலனளிக்குங்க ரெண்டாவது மெத்தடு என்னன்னு பார்த்தீங்கன்னா உள்ளங்கால் மசாஜுங்க உள்ளங்கால் மசாஜ் பண்ணுறதுக்காக ஒரு ஆளை நாம் வச்சுக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாதுங்க நீங்களே உங்களோட உள்ளங்காலுக்கு மசாஜ் கொடுக்கலாங்க அதாவது நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி ரிலாக்ஸாக படுத்துக்கோங்க உங்களோட வலது பாதத்தால் இடது பாதத்தை உரசுங்க ஒரசறறது அப்படிங்கறது அழுத்தமாகவும் இருக்கலாம் அல்லது லேசாகவும் இருக்கலாம் உங்க விருப்பப்படி நீங்க வலது பாதத்தை எடுத்து இடது பாதத்து மேல உரசுங்க அடுத்து ஒரு உரசலுக்கு பின்னாடி அடுத்து இடது பாதத்தை எடுத்து வலது பாதத்து மேல ஒரு உரசு உரசுங்க இப்படியே மாத்தி மாத்தி ஒரு பாதத்தால இன்னொரு பாதத்தை ஒரசுனிங்க அப்படின்னா ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு தூக்கம் கண்ண கட்ட ஆரம்பிச்சிடுங்க இந்த பாதங்களை ஒரசும் போது நீங்க எழுந்திருக்க வேண்டிய அவசியம் எல்லாம் கிடையாதுங்க நீங்க படுத்துக்கிட்டே அதை நீங்க செய்யலாம் நாம் முன்னாடி சொன்ன அந்த வயிற்று ரிலாக்ஸ் பண்ணுற டெக்னிக்கும் இந்த பாதத்தை மசாஜ் பண்ணுற டெக்னிக்கும் ரொம்பவே பவர்ஃபுல்லானதுங்க ஏன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன பார்த்தீங்களா அந்த வயிற்று ரிலாக்ஸ் பண்ணுற டெக்னிக்கு வயிற்றுக்கும் நம்மளோட தூக்கத்துக்கும் ரொம்பவே நெருங்கிய தொடர்பு இருக்குதுங்க வயிற்றில் ஏதாவது பிரச்சனை இருந்தது அப்படின்னா நமக்கு சரியாக தூக்கமும் வராது அதே நேரத்தில் தூங்கிட்டு இருக்கும்போது பாதி ராத்திரியில் முழிப்பு வந்துருங்க ஸோ வயிற்ற முறையாக கேர் பண்ணுற ஆட்களுக்கு தூக்கம் இன்மை அப்படிங்கிற ஒரு பிரச்சனையே வராதுங்க ஆனால் பொதுவாக நம்மளில் பல பேர் வயிற்ற பத்தின எந்த கேரையும் எடுத்துக்க மாட்டாங்க ஒருவேளை இதுக்கு காரணம் நம்மளோட வேலை பழுவாக கூட இருக்கலாம் இல்லனா உணவு மேலே இருக்கக்கூடிய அபரிவிதமான ஆசையினால அளவுக்கு அதிகமாக சாப்பிடக்கூடிய ஒரு நபராக கூட நீங்கள் இருக்கலாம் ஸோ வயிற்ற பத்தின கேர் எடுத்துக்கல அப்படின்னா நிச்சயமாக தூக்கமின்மை பிரச்சினையினால நீங்கள் ரொம்பவே பாதிக்கப்படுவீங்க அடுத்து ரெண்டாவதாக நம்ம பார்த்தோமே ஃபுட் மசாஜ் அதாவது நம்மளோட ஃபுட்டுக்கும் நம்மளோட தூக்கத்துக்கும் ரொம்பவே நெருங்கிய தொடர்பு உண்டுங்க சின்ன வயசில் விளையாட்டுத்தனமாக நம்மளோட பேரண்ட்ஸ் நம்மளோட பாதத்தை வருடி விடுவாங்க உடனே நமக்கு தூக்கம் கட்ட ஆரம்பிச்சிரும் நிம்மதியாகவும் தூங்கியிருப்போங்க இதே சேம் டெக்னிக்கை தான் பிறரோட உதவி இல்லாமல் நமக்கு நாமளே செஞ்சுக்கிறோங்க வயிற்று ரிலாக்ஸ் பண்ணுற டெக்னிக்கோ அல்லது ஃபூட்டை மசாஜ் பண்ணுற டெக்னிக்கோ இந்த ரெண்டு டெக்னிக்லையும் உங்களுக்கு தூக்கம் வரல அப்படின்னு வச்சுக்கோங்களேன் மூணாவது ஒரு பவர்ஃபுல்லான டெக்னிக் இருக்குங்க கண்டிப்பாக இதை செய்யும்போது உங்களுக்கு நிச்சயமாக தூக்கம் வந்துடுங்க அந்த மூணாவது டெக்னிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா தலையை தொங்க போடுறதுங்க அதாவது நம்ம பெட்டில் படுத்துக்கிட்டு நம்மளோட தலையை மட்டும் கீழே தொங்க போடணுங்க அதாவது மொத்த உடம்பும் பெட்லேயே இருக்கணும் தலையை மட்டும் பெட்டை விட்டு கீழே தரையை பார்த்த மாதிரி தொங்க விடணுங்க இதை செய்யும்போது நீங்கள் மல்லாந்து படுத்திருக்கிறது மிக முக்கியமான விஷயங்க ஒரு பத்து இல்லைன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த மாதிரி நீங்கள் படுத்திருந்தீங்கன்னாவே போதுமானதுங்க நம்மளோட மொத்த உடம்புல இருக்கக்கூடிய பிளட்டும் நம்மளோட தலைக்கு இப்போ வந்திருக்குங்க அதிகப்படியான பிளட்டு தலைக்கு வந்துட்டதுனால நம்மளோட கண்ணு சொக்க ஆரம்பிக்கும் உடனே எழுந்து படுக்கையில் நேராக படுத்துட்டீங்க அப்படின்னா உடனே தூக்கம் வர ஆரம்பிச்சிடுங்க இது கொஞ்சம் ரிஸ்க்கான மெத்தடு தான் இதை ரொம்ப நேரத்துக்குலாம் நீங்கள் ஃபாலோ பண்ணாதீங்க இது ரொம்ப நேரத்துக்கு செய்யவும் செய்யாதீங்க அவசரத்துக்கு உங்களுக்கு தூக்கம் வரணும் அப்படின்னா இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க நிச்சயமாக பழிக்குங்க இது முழுக்க முழுக்க உங்களோட ஓன் ரிஸ்க்கு தான் இந்த மூணு மெத்தடையும் செஞ்சு பார்த்து உங்களுக்கு தூக்கம் வரல அப்படின்னா இந்த நாலாவது மெத்தடை செஞ்சு பாருங்க நிச்சயமாக உங்களுக்கு தூக்கம் வந்துருங்க நாலாவது மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரீத்தை கவுண்ட் பண்ணுறது அதாவது நீங்கள் படுக்கையில் ரிலாக்ஸாக படுத்துக்கோங்க உங்களோட வலது கையை எடுத்து உங்களோட வயிற்று மேலே வச்சுக்கோங்க உங்களோட இடது கையை எடுத்து உங்களோட மார்பு மேலே வச்சுக்கோங்க இப்போது கண்ணை மூடி டீப்பாக ப்ரீத் பண்ணுங்க அந்த பிரீத் அப்படிங்கிறது வயிற்றுலேருந்து ஆரம்பிக்கணுமே தவிர நெஞ்சிலிருந்து ஆரம்பிக்க கூடாது அதை நோட் பண்ணுறதுக்காக தான் ஒரு கையை வயிற்று மேலேயும் இன்னொரு கையை உங்கள் மார்பு மேலேயும் வைக்க சொல்லியிருந்தோம் இப்போ ஒரு டார்கெட் வச்சுக்கோங்க நூறு முறை நீங்கள் டீப் ப்ரீத் பண்ணுறதா கணக்கு வச்சுக்கோங்க உங்களோட சுவாசம் வயிற்றுல இருந்து ஆரம்பித்து வயிற்றுலேயே முடியணும் உங்களோட கவனம் முழுக்கவே வயிற்று மேலே தான் இருக்கணும் தப்பித்தவறி கூட நெஞ்சிலிருந்து நீங்கள் சுவாசிக்க கூடாது அதை கூர்மையாக கவனிச்சுக்கிட்டு நீங்கள் கவுண்ட் பண்ண ஆரம்பிங்க உங்களோட பிரீத்தை நூறு முறை நீங்கள் மூச்சை இழுத்து வெளிய விடுறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு தூக்கம் கண்ண கட்ட ஆரம்பிச்சிரும் ஒருவேளை இந்த நாலு மெத்தேடுமே உங்களுக்கு கை கொடுக்கல அப்படின்னா இந்த அஞ்சாவது மெத்தடை ஆப்ஷனலாக நீங்கள் பண்ணலாம் அதாவது அஞ்சாவது மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்களை பிளிங்க் பண்ணுறது ஃபாஸ்டாக பிளிங்க் பண்ணுறது அதாவது நீங்கள் படுக்கையில் ரிலாக்ஸாக போய் உக்காந்துக்காங்க அதாவது படுக்கிற மாதிரி உக்காந்துக்கோங்க அதாவது உங்களோட முதுகு பகுதியும் தளப்பகுதியும் சொத்துல சாஞ்ச மாதிரி உக்காந்துக்கோங்க உங்களோட பின்தலை பகுதியில இருக்கக்கூடிய முகுல பகுதி சோகத்தோட அழுத்தமா இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ கண்களை ரொம்பவே ஃபாஸ்டா பிளிங்க் பண்ண ஆரம்பிங்க ஒரு அஞ்சு அல்லது பத்து நிமிஷத்துக்கு உங்களோட கண்களை ஃபாஸ்டா பிளிங்க் பண்ணும்போது உங்க கண்கள் உடனடியாக சோர்வடைய ஆரம்பிச்சிரும் உடனே உங்களுக்கு தூக்கமும் கட்ட ஆரம்பிச்சிரும் இந்த அஞ்சு மெத்தடில் ஏதாவது ஒன்று நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கூட நிச்சயமா நீங்கள் படுத்த உடனே தூக்கத்தை அனுபவிக்க முடியும் அதே போல் நடுராத்திரியில் விழிப்பு வர்றது அப்படிங்கிற பிரச்சனையும் வராது இது எல்லா டெக்னிக்கையும் செஞ்சு உங்களுக்கு செயற்கையா தூக்கம் வந்தாலும் கூட உங்களோட தூக்கத்தை ஒரு எலக்ட்ரிக் எமன் பறிக்கிறதுக்காக எப்பவுமே காத்துக்கிட்டு இருக்கான் அந்த எலக்ட்ரிக் எமன் தான் உங்களோட செல்ஃபோன் நீங்கள் தூங்க போறதுக்கு முன்னாடி இந்த ஒரு விஷயத்த மட்டும் செஞ்சுட்டீங்க அப்படின்னா வெட்டு தூக்க பிரச்சனை அப்படிங்கிறது உங்களுக்கு எப்பவுமே வராதுங்க அதாவது உங்களோட செல்போனை ஃப்ளைட் மோட்ல போட்டு வச்சுட்டு தூங்குறது வெட்டு தூக்கம்னா என்ன செல்போனுக்கும் வெட்டு தூக்கத்துக்கும் என்ன சம்மந்தம் அப்படிங்கிறத பத்திலாம் அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாங்க உறக்கத்தின் உளவியல் அப்படிங்கிற புத்தகத்தை விஜயலட்சுமி செங்கோட்டையன் அவர்கள் எழுதியிருக்காங்க இந்த புத்தகத்துல தூக்கத்தை பத்தியும் அதை பத்தி பொது தெரியாத பல்வேறு உளவியலை பத்தியும் ரொம்பவே டீப்பாகவும் தெளிவாகவும் பேசியிருக்காங்க அந்த புத்தகத்தில் தான் இப்போ நாம் சொன்ன இந்த அஞ்சு டெக்னிக்கை பற்றியும் சொல்லியிருக்காங்க இது மாதிரி பல்வேறு டெக்னிக்ஸை தூக்கம் வர்றதுக்காக அவங்க டீப்பாக அனலைஸ் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு அந்த புத்தகம் வேணும் அப்படின்னா ஃப்ளிப்கார்ட் அமேசான் நோஷன் ப்ரெஸ் போன்ற தளங்களில் அந்த புத்தகம் கிடைக்குது விலை வெறும் நூற்றி அறுபத்தி ஆறு ரூபாய்தாங்க வாங்கி படித்து பயன்பெறுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ உங்களுக்கு ஒரு வேலை மனோ ரீதியான பிரச்சனைகளுக்கான சொல்யூஷன் வேணும் அப்படின்னாலோ அல்லது மனோ ரீதியான பிரச்சனைகளுக்கான சந்தேகங்களுக்கு ஒரு தெளிவு வேணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்றீங்க அப்படின்னு சொன்னாலோ இப்போ நம்ம கூட பேசிய மனோ தத்துவ நிபுணருடைய சேனல் பார்த்துங்க அப்படின்னா நற்பவி அப்படின்னு சொல்லிட்டு பேர் இந்த சேனலுடைய லிங்கை பார்த்துங்க அப்படின்னா நம்மளுடைய கம்யூனிட்டி போஸ்ட்டில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இவருடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு மனோ ரீதியான பிரச்சனைகளுக்கான சந்தேகங்களாக இருந்தாலும் சரி அல்லது சொல்யூஷனாக இருந்தாலும் சரி அவருடைய வீடியோவில் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய பிரச்சனைகளுக்கான சந்தேகங்களை ஷேர் பண்ணி அவர்கிட்ட இருந்து சொல்யூஷனை உங்களால் வாங்கிக்க முடியும் அவருடைய சேனலுக்கான லிங்க்கை நான் கம்யூனிட்டி போஸ்ட்டில் ஷேர் பண்ணியிருக்கேன் மறக்காமல் அவருடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களை அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க தேங்க் யூ